சாதனை இணைஞ்சங்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பெங்களூருவை சேர்ந்த மான்கமே அப்படிங்கிற நிறுவனத்தோட EP1 அப்படிங்கிற எலக்ட்ரிக் பைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வாகனம் நம்ம 70 கிலோமீட்டர் பர் அவர் அப்படிங்கிற ஸ்பீடில் பயணம் பண்ணாலே 500-550 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுக்குமாம். சராசரியாக 480 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் கொடுக்குமாம். இந்த வாகனத்துடைய அதிக வேகம் மணிக்கு 251 கிலோமீட்டர். 3 விதமான ஸ்பீட் மோடு இந்த வாகனத்தில் இருக்குது. எக்கோ மோடில் அதிக வேகம் மணிக்கு 120 கிலோமீட்டர், ஸ்போர்ட் மோடில் அதிக வேகம் மணிக்கு 180 கிலோமீட்டர், ரேஸ் மோடில் அதிக வேகம் மணிக்கு 251 கிலோமீட்டர். 18.4 கிலோவாட் அவர் திறன் கொண்ட பேட்டரி பேக்கால் இந்த வாகனம் இயங்குதா. இந்த பேட்டரி பேக்கில் ஹை எனர்ஜி டென்சிட்டி செல்கள் இருக்குமாம். இந்த பேட்டரி செல்கள் எல்லாமே லித்தியம் அயன் பேட்டரி செல்லா, இல்லை லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி செல்லா, இல்லை புதுவிதமான பேட்டரி செல்லா அப்படிங்கிறத குறிப்பிடலை. இந்த பேட்டரி பேக்கோட எடை 120 கிலோகிராம். 40 கிலோவாட் திறன் கொண்ட பெர்மனன்ட் மேக்னட் சிங்க்ரனஸ் மோட்டரால் இந்த வாகனம் இயங்குது. தண்ணீர் மற்றும் தூசியிலிருந்து இந்த மோட்டரை பாதுகாக்கிறதுக்காக IP67 ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்க. இந்த மோட்டார் ஷாஃப்டில் 180 நியூட்டன் மீட்டர் அளவுக்கும் வீலில் 432 நியூட்டன் மீட்டர் அளவுக்கும் டார்க் கொடுக்கக்கூடியது. இந்த வாகனம் மிட் டிரைவ் வாகனம், அதாவது பெல்ட் டிரைவ் மூலியமாக தான் இந்த வாகனம் இயங்குது. பிரேக்கிங் சிஸ்டம் டுவல் சேனல் இன்டெலிஜென்ட் ABS-ஆக கொடுத்துருக்குறாங்க. இந்த வாகனம் 280 கிலோகிராம் வரைக்கும் எடை தாங்க கூடியது. இந்த வாகனத்துடைய மொத்த எடை 180 கிலோகிராம். 190 mm வரைக்கும் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த வாகனத்துடைய விலை, எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க, இந்த வாகனத்தில் உள்ள பாகங்களுக்கு தான் எத்தனை வருடங்கள் உத்தரவாதம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற தகவல்களை இன்னும் வெளியிடலை. இவங்களுடைய நிறுவனத்தை 2018 தொடங்கிட்டாங்க. இவங்களுடைய வெப்சைட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம், செக் பண்ணிக்கோங்க. இந்த வாகனம் அதிக ரேஞ்ச் கொடுக்கக்கூடியது ஒரு சிறப்பம்சமாக தான் இருக்குது. அதே வகையில் மக்கள் எளிதில் வாங்கக்கூடிய விலையில் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அண்டை மாநிலமான கர்நாடகாவில் இருக்கிற பெங்களூருவை சேர்ந்த நிறுவனம் அப்படிங்கிறதுனால தமிழ்நாட்டு மக்களும் வாங்குற வகையில் தமிழ்நாட்டிலையும் நிறையா ஷோரூம் வந்தால் நல்லாயிருக்கும். இந்த வாகனத்தில் உங்களுக்கு எந்த சிறப்பம்சம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். புதுப்பிக்கும் சக்தி உலகை காக்கும் யுக்தி. நன்றி.